கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரிட்டைன் பண்ண போகிற 4 பிளேயர்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கோங்க. 2022 IPL தொடருக்கான ஏலம் வந்து டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது, பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க. 2021 IPL தொடர் வந்து கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் வரலாற்றிலே வந்து முதல் தடவை ஒரு IPL டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது பாதியிலே ஸ்டாப் ஆகிறது. இந்த நிலைமையில் 2022 IPL ஏலம் வந்து டிசம்பர் மாதம் நடக்க இருக்கனால டீம் ஃப்ரான்ச்சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வீரர்களை எடுக்கிறது, யாரை தக்க வச்சுக்கிறது அப்படின்னு பயங்கரமாக பிளான்லாம் போட்டுட்ருக்காங்க. IPL ரூல்ஸ் படி சொல்லியிருக்காங்க, ஒரு டீம் வந்து ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸையும் ரெண்டு கண்ட்ரி பிளேயர்ஸையும் வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு, அப்படி இல்லைனா மூணு லோக்கல் பிளேயர்ஸையும் ஒரு ஃபாரின் பிளேயர்ஸையும் வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் எந்தெந்த வீரர்களை தக்க வச்சுக்கிறது அப்படின்னு ஆலோசனை செஞ்சிட்ருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் யார் யாரை தக்க வச்சுக்குவாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து புதுசாக ரெண்டு டீம் சேர்றாங்க, அதை பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் IPL பார்த்தீங்கன்னா 8 டீம்ஸ் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க, ஆனால் 2022 பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு டீம் வராங்க. அவங்க மேபி அகமதாபாத் புனேவாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், இண்டூர் அப்படின்னு நிறையா டீம்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் பிளேயர்ஸ் வேணும் அப்படிங்கிறனால தான் வந்து 4 பிளேயர் ரிட்டென்ஷனை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எப்போ வந்து 5 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணுவோம், இப்போ வந்து 4 பிளேயர் தான். ஸோ அந்த வகையில் கொல்கத்தா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நிதிஷ் ராணாக்கு தான். கொல்கத்தா டீமில் இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் வந்து 1 டவுனும் விளாண்டாரு, 2 டவுன் விளாண்டாரு, ஓப்பனிங் ஆடினாரு, எல்லா இடத்துலையுமே சூப்பராக ஆடினாரு. 2017, 2018, 2019 அப்புறம் 2020 அப்படின்னு 4 டோர்னமெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 300க்கும் மேலே அவர் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட நம்பிக்கை நட்சத்திரமே வந்து நிதிஷ் ராணா தான். இவர் இப்போ நடந்த 2021 IPL கூட வந்து 7 மேட்சஸில் விளாண்டு செமையாக ரன்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆனால் கொல்கத்தாவுக்கு வந்து அது பெருசாக யூஸ் ஆகலன்னு சொல்லணும், ஏன்னா அவங்க பாட்டமில் தான் இருக்காங்க இப்போ. இருந்தாலும் அவரோட ஃபார்ம், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக தெரிஞ்சுது. இப்படி கொல்கத்தா அணியோட சிறந்த வீரராக விளங்குற நிதிஷ் ராணாவை பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெளியில் விடவே மாட்டாங்க, அவரை கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2022 ஆக்ஷனில் நிதிஷ் ராணா தான். அடுத்ததாக செகண்ட் ஆப்ஷன் யாருக்கு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுட்டே வேணாம், சுப்மன் கில் தான். சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட்டுக்கு கூட ஓப்பனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, WTC ஃபைனல் ஓப்பன் பண்ணாரு. ஸோ அவரையும் வந்து விட மாட்டாங்க, அவர் இப்போ இன்டர்நேஷனல் பிளேயர் ஆகிட்டாரு, நல்லா டெவலப் ஆயிருக்காரு. இவரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க KKR. ஸோ ரெண்டு பேருமே தக்க வச்சுக்குவாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திகை தக்க வைப்பாங்க, அப்படி இல்லைனா வருண் சக்கரவர்த்தி தான் தக்க வச்சுக்குவாங்க பவுலிங் பவுலிங் ஆப்ஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை வந்து கமின்ஸுக்கு தான் கொடுப்பாங்க, வேறு எந்த ஃபாரின் பிளேயரும் அவ்வளோவா நல்லா விளையாடலை. மேபி ரசலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், ரசல் இல்லைனா பேட் கமின்ஸ், இவங்க ரெண்டு பேரை தான் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமின்ஸுக்கு வந்து அவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா கமின்ஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டாப் கிளாஸ் பவுலர்னு சொல்லலாம். ஸோ கமின்ஸுக்கு தான் அவங்க வந்து ரசலை விட அதிக சான்ஸ் இருக்குது போகிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.